நெல்லை சந்திப்பு குறுக்குத்துறை சிஎன் கிராமம் அருள்மிகு ஓம் ஸ்ரீ விஷ்ணு துர்கா அம்பாள் திருக்கோவில் அருள்மிகு ஓம் ஸ்ரீ சபரிமலை தர்மசாஸ்தாவின் 41வது ஆண்டு மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்றது. மண்டல பூஜையை முன்னிட்டு காலையில் கணபதி ஹோமம், தர்மசாஸ்தா ஹோமம், 108 சங்காபிஷேகம், சிறப்பு அபிஷேகம், மங்கள இசை ஆகியவை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பால்குடம் தீபாராதனை நடைபெற்றது. 41 நெய் தேங்காய் அபிஷேகமும் நடைபெற்றது. மதியம் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது. அன்னதானத்தினை இந்தியன் போட்டாஷ் லிமிடெட் மேலாளர் திரு கே பி பார்வதி ராஜா சிறப்பாக செய்திருந்தார். அவர் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டார். மண்டல பூஜைக்கான ஏற்பாடுகளை திருநெல்வேலி சந்திப்பு ஸ்ரீ துர்கா சீரடி சாய்பாபா அறக்கட்டளை சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். Thank you.
அருள்மிகு துர்க்கையம்பாள் ஆலயத்தில் இருக்கும் தர்மசாஸ்தா 41வது ஆண்டு மண்டல பூஜை விழா மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த விழாவுக்கு வருக வருஷா வருஷம் அன்னதானத்தை மிக சிறப்பாக பொன்னம்பலவனுடைய பையன் பாரதராஜா அவர்கள் வருஷா வருஷம் ஐயப்பனுக்கு மண்டல பூஜைக்கு அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த அன்னதானத்தை அவங்க செஞ்சு கொண்டு வருகிறார்கள். ஐயப்ப பக்தர்கள் குறுக்குத்துறை சீன் கிராமம் எல்லா மக்களும் இங்கே மாலை போட்டு 41 நாள் இந்த ஆலயத்திலே தங்கப்பட்டு விரதம் இருந்து இந்த வருடம் கொரோனா முன்னிட்டு சபரிமலைக்கு போக முடியாத காரணத்தால் 41 தேங்காய் இங்கே நெய் அடைச்சி ஐயப்பனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. மிக சிறப்பாக நடந்தது. இப்பொழுது பூஜை முடிந்தவுடன் மாபெரும் அன்னதானம் நடைபெற்று வருகின்றன. வருடா வருடம் மிக சிறப்பாக ஐயப்பனுக்கு சபரிமலையில் இருக்க சர்மசாசாவிங்க பிரதிஷ்டை செஞ்சு 41 வருடமாக சபரிமலை யாத்திரை செய்து கொண்டு வருகிறோம். ஐயப்பனுடைய அருள், அம்பாளுடைய அருள், பாபாவுடைய அருள் ஆக இங்கே அனைத்து தெய்வங்களும் இருக்கின்றன. இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நினைத்த காரியங்கள் உடனே நடைபெற்று வருகின்றன. ஐயப்பனாக இருக்கட்டும் சரி, அம்பாலாக இருந்தாலும் சரி, பாபாவாக இருந்தாலும் சரி, மூணு தெய்வங்களும் இங்கே அருள் பாலித்து கொண்டு வருகின்றன. நினைத்த காரியங்கள் இப்போ ஐயப்பனுடைய அருளால் தம்பி வருடா வருடம் ஐயப்பனுக்கு அன்னதானம் செய்து கொண்டு வருகிறார்கள். இன்னும் 41 நாளைக்கும் ஒரு காரியத்தை நினைத்திருக்கிறார்கள். ஐயப்பனுடைய அருளால் அந்த காரியத்தை பூர்த்தி பண்ணி கொடுப்பார் ஐயப்பன். மீண்டும் 41 நாளைக்கும் அன்னதானம் சாமி பக்தர்களுக்கு என்ன உண்டோ அதை செய்கிறேன் என்று சாமி சொல்லியிருக்கார். மீண்டும் ஐயப்பன் அருளால் கிடைக்கும். பக்தர்கள் அனைவரும் வாருங்க. ஐயப்பனுடைய அருளை பெறுங்க, அம்பாளுடைய அருளை பெறுங்க, சாய்பாபாவுடைய அருளை பெறுங்க. மற்றும் கோயிலினுடைய அறக்கட்டளை சார்பாகவும் கோயிலுடைய ஊர் பொதுமக்களுடைய சார்பாகவும் ஐயப்பனுடைய அருளை எல்லோரும் பெற வேண்டும் என்று இந்த மண்டல பூஜை விழா அன்று சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இரவு கன்னி பூஜை நடைபெறுகிறது. 3 சாமிகளுக்கு இந்த வருடம் கன்னி பூஜை இரவு ஐயப்பன் பஜனை நடைபெற்று 8 மணிக்கு பஜனை நடைபெற்று 12 மணி அளவில் தீவாரணை நடைபெறும். ஐயப்பனுக்கு வருடா வருடம் கன்னி பூஜையும் நடக்கும். அதோடு மண்டல பூஜையும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. ஊர் பொதுமக்களுடைய ஆதரவோடு மிக சிறப்பாக குறுக்குத்துறை சீனொலஜி பொதுமக்களுடைய ஆதரவோடு மிக சிறப்பாக மண்டல பூஜை நடைபெற்று வருகின்றன. பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் ஐயப்பனுடைய அருள் கிடைக்கும். இந்த வருடம் கொரோனாவை முன்னிட்டு போக முடியாதனால தான் இங்கே 41 தேங்காய் ஐயப்பனுக்கு நெய் அடைச்சி நெய்ய விஷயம் ரொம்ப கண்குளாக காட்சியாக நடந்தது. ஐயப்பனுடைய அருள் சபரிமலையில் எப்படி தரிசனம் பண்ணமோ அதே மாதிரி இந்த ட்ரிப்பு நெய்ய விஷயம் காட்சி கிடைச்சிது. அதனால் இதே எங்களுக்கு பெரிய பாக்கியம். சுவாமியே சரணமையப்பா. சரி, அருள்மிகு துர்க்கையம்பாள் ஆலயத்தில் இருக்கும் தர்மசாஸ்தா அவருடைய மண்டல பூஜை விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த மண்டல பூஜை விழாவுக்கு உயர்தர பொன்னம்பலுடைய பையன் பாரதராஜா அவர்கள் வருடா வருடம் மிக சிறப்பாக அன்னதானத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். பக்தர்கள் அனைவர்களும் வந்து ஐயப்பனுடைய அருளை பெற்று பல்லாண்டு வாழும்படியாக அன்பிட வேண்டியிருக்கிறோம். 41வது ஆண்டு ஐயப்ப மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மண்டல பூஜை 11 ஆண்டு காலமாக என் தம்பி சென்னையில் மத்திய அரசு உரியாக அன்னதானம் 11 ஆண்டு போட்டு கொண்டிருக்கிறார்கள். மேலும் அந்த வாய்ப்பு அம்பாள் அரசு அன்னதானத்துல வாய்ப்பு கொடுக்கணும்.